எல்லையில் இனி யாரும் வாழாட்ட முடியாது. வந்தாச்சு தற்கொலைப்படை ட்ரோன்கள். நம் நாட்டு எல்லைக்குள் நுழைய முயலும் எதிரி நாட்டில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம்களை அழிக்கும், உள்ளே நுழைந்தால் தும்சம் செய்யும் தற்கொலைப்படை ட்ரோன்கள் நம் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டுள்ள நாகஸ்திரா என பெயரிடப்பட்டுள்ள அதிநவீன ட்ரோன் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரைச் சேர்ந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ் என்ற நிறுவனத்தின் இஇஎல் எனப்படும் எக்கனாமிக்கல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் நிறுவனம் இந்த ட்ரோனை வடிவமைத்துள்ளது. இந்த ட்ரோனில் வெடிகுண்டு வைத்து அனுப்பப்படும். அதற்கான இலக்கை நிர்ணயித்து அனுப்பி வைத்தால் போதும், அந்த இலக்கு எந்த இடத்தில் இருக்கிறதோ அங்கு சென்று வானத்தில் காத்திருந்து சரியான நேரத்தில் தாக்கி அழிக்கும். எல்லைக்கு அப்பால் இருக்கும் பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எனப்படும் துல்லிய தாக்குதலுக்கு இது பயன்படுத்த முடியும். நம் வீரர்கள் தங்களுடைய தோளிலேயே இதை சுமந்து செல்ல முடியும். தன் இலக்கு கிடைத்துவிட்டால் வானில் இருந்து நேராக சென்று தன்னையும் அழித்து இலக்கையும் அழிக்கும். அதனால் இதை தற்கொலை படை ட்ரோன் என்று அழைக்கின்றனர். பல்வேறு சோதனைகளுக்கு பின் இந்த ட்ரோன்களுக்கு மத்திய அரசு கடந்த ஆண்டு ஒப்புதல் அளித்தது. முதல் கட்டமாக 480 ட்ரோன்கள் தயாரிக்க ஒப்புதல் செய்யப்பட்டுள்ளது. இதில் 120 ட்ரோன்கள் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.